ஹாய் நண்பர்களே, பிரபல அரசியல் விமர்சகர் மற்றும் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் அமலகத்துறை மற்றும் செந்தில் பாலாஜியை பற்றி பேசினால் அது வந்து மக்கள் மத்தியில் வந்து இப்போ வந்து கவனம் பெற்றிருக்கிறது. ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அமலகத்துறை விசாரணை நடத்துவதற்கு முன்பே, கைது செய்வதற்கு முன்பே செந்தில் பாலாஜியை வந்து அமலகத்துறை கைது செய்வார்கள், அவங்கள வந்து விசாரணைக்காக அழைத்து செல்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் செந்தில் பாலாஜியை பற்றியும் அமலகத்துறையை பற்றியும் எது சொன்னாலுமே வந்து மக்கள் மத்தியில் வந்து கவனம் பெற்று வருகிறது. ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அமலகத்துறை வந்து தொடர்ந்து வந்து லிஸ்ட் வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்ட் படி வந்து ஒவ்வொரு அமைச்சராக வந்து பிடித்து கொண்டு வருகிறார்கள். செந்தில் பாலாஜி, பொன்முடி, தொடர்ந்து வந்து இன்னும் வந்து 6 அமைச்சர்கள் பெயர் வந்து இருக்கிறது அமலகத்துறை கிட்ட அப்படிங்கிற விஷயத்தை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 அமைச்சர்கள் பெயரையும் வந்து நான் ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ரிவீல் பண்ண வந்து தப்பிட்டு விடுவார்கள். செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து அமலகத்துறை வந்து சோதனை நடத்திய போதே வந்து செந்தில் பாலாஜி ஆட்கள் வைத்து வந்து அமலகத்துறையை வந்து அடித்தார்கள். இது வந்து இன்னும் 6 அமைச்சர்கள் பேரை நான் இப்பயே சொல்லிட்டேன், அவங்க 6 அமைச்சர்களும் வந்து இப்போ வந்து தப்பிட்டு விடுவார்கள், அந்த 6 அமைச்சர்களும் பயத்தில் வந்து இருக்க விடும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து திமுகவில் இருக்கும் அடுத்தடுத்த 6 அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அமலகத்துறை வந்து கைது செய்தால் விசாரணை நடத்தினால் வந்து அது வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ 2024 தேர்தல் ஒரு பாதிப்பு, ஒரு இம்பாக்ட் வந்து திமுகவுக்கு வந்து உருவானால் அது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும். ஸோ ஓட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரியும், இருந்தாலும் வந்து திமுக ஆட்சி வந்து கலைந்து விடும், திமுக வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வர வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.